பாலக்கீரை, அந்த கீரையை மாத்திரம் ஆஞ்சிட்டு இந்த தண்டெல்லாம் பிடிக்கும். இந்த கீரையை ஆஞ்சி எடுத்து வச்சு பாருங்க. தண்டு இளசாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஆஞ்சி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம், மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், நீங்கள் வேணால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ இந்த கீரையை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த பருப்போடு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. கடுகு போடுவோம், கொஞ்சம் ஜீரகம், மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் கீரையை. அதில் ஒரு மத்து வச்சாலும் கரண்டி வச்சாலும் நல்லபடியே நல்லா கடஞ்சிங்கன்னா வசதிதான். இப்போ கீரைக்கு தேவையான அளவு கல் உப்பு, இப்போ தாளிச்சதை அதில் ஊற்றுவேன்.